ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் காலேஜ் அப்டேட் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் அது ஒரு விஷயம் கிடையாது ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கல்வியாண்டுக்கு கல்லூரிகள் திறக்கும் தேதி அது வந்து முடிவு செய்ய போகிறாங்க கவர்மெண்ட் சைடில் ரெண்டாவது வந்து முதலாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் இப்போ வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு தான் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸோ ஃபஸ்ட் இயருக்கு எப்போ எக்ஸாம் எப்போ எக்ஸாம் முடியும் டோட்டலாக அப்படிங்கிற ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து கூடிய விரைவில் அரசாங்கத்திடமிருந்து ஒரு அறிவிப்பு வரப்போகுது ஓகேவா அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப 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 நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ ரீஓப்பன் ஆகுங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதை விட முதலாம் ஆண்டு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லையே கமெண்ட் பாக்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு விடை கூடிய விரைவில் அறிவிப்பு வரப்போகுது என்ன விஷயம் அப்படின்னா சென்னை டைரக்டரேட் எஜுகேஷன் இருந்து அதாவது சென்னை கல்லூரி கல்வி இயக்ககத்திலிருந்து எல்லா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டராக இருக்கும் அதாவது எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் வந்து இன்னைக்கு சர்க்குலர் ஒன்று போயிருக்கு அதாவது ஜூலை ஜூன் இன்னைக்கு ஜூன் பத்தொம்பது ஒரு சர்க்குலர் போயிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டது எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து கல்லூரிகள் எப்போ ரீஓப்பன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது வரும் கல்வியாண்டில் கா எல்லா காலேஜஸ் அதாவது இந்த சர்க்குலர் போயிருக்கிறது எந்தெந்த கல்லூரிகளுக்கு அப்படின்னா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தான் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுக்கு தான் இந்த சர்க்குலர் போய் அது சம்மந்தப்பட்டதை இந்த

கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் சுயநிதி அறிவியல் கலை அறிவியல் கல்லூரிகள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஸோ என்ன ஒரு அதில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து காலேஜ் என்றைக்கு திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட் வந்து நாங்கள் முடிவு செய்ய போகிறோம் ஸோ அதனால் யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் எப்போ எக்ஸாம் முடியும் அப்படிங்கிறத வந்து என்றைக்கு லாஸ்ட் டேட்டில் எக்ஸாம் முடியுது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு க லெட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து செகண்ட் இயர் யூஜி தேர்ட் இயர் யூஜி அண்ட் செகண்ட் இயர் பிஜிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சாந்தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஜூன் பதினஞ்சில் இருந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு பிறைய பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஜூனில் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலை அப்போ அவங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் ஃபஸ்ட் எல்லாமே எக்ஸாம் எப்போ முடியுங்கிறது தெரியும் ஸோ அந்த டேட்டை தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்ல சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இயர் டேட் எல்லாம் ஃபுல்லாக எப்போ முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் ரீஓப்பன் பண்ணுற டேட்டு முடிவு செய்யணும் அப்படிங்கிறத தான் தெரிவிச்சிருக்காங்க அது எதுக்குள்ள தெரிவிச்சிருக்காங்கன்னா ரொம்ப டைம் கொடுக்கல இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது இன்றைக்கி பத்தொம்பது சனிக்கிழமை நாளைக்கு இருபது திங்கக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அதுலேயும் நாளைக்கு சண்டே போயிடுது இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது திங்கக்கிழமை ஸோ இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துருங்கன்னு சொல்லி இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் போயிருக்குங்கிறத இப்போ நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ டோட்டலாக ஒன்பது யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு ஸோ சென்னை பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஸோ இந்த ஒன்பது யூனிவர்சிட்டிஸுக்கும் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போயிருக்கு ஸோ இவங்க எல்லாமே இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இப்போ என்ன பண்ணியாகணும்னா ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்க்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சு டைம் டேபிள்லாம் கொடுத்துட்டு அந்த டேட் எப்போ முடியுதுங்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போ தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஃபஸ்ட் இயர்ஸுக்கு வந்து இன்னும் எக்ஸாம்ஸ் டேட்டு ஃபைனல் பண்ணல இப்போ ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் இயருக்கு செமஸ்டர் எக்ஸாம் டேட் முடிவு பண்ணியாகணும் ஒரே நாளில் முடிவு பண்ணியாகணும் ஓகேவா ஸோ நாளைக்கே ஸ்பெஷலாக வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்கை போட்டு டேட்டு ஃபைனல் பண்ணிடுவாங்க ஸோ டைன் டைம் டேபிளும் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் லாஸ்ட் டேட் இன்னிக்கி அப்படிங்கிறது என்றைக்கு ஃபஸ்ட் இயர்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது யூஜிக்கும் பிஜிக்குங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியும் அதை தான் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு யூனிவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து அறிவிக்க முடியும் ஸோ அப்போ இந்த ரெண்டு தகவலும் கூடிய விரைவில் அறிவிப்பாக வந்து அதிகாரப்பூர்வம் அறி அறிவிப்பாக வரும் இது அரிகா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக தான் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எல்லா யூனிவர்சிட்டிஸும் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் கல்லூரிகள் திறக்கும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படியும் கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் எக்ஸாமும் வந்து எப்போ ஆரம்பி ஆரம்பிக்க போகுது எப்போ முடிய போகுது அப்படிங்கிற அறிவிப்பு நமக்கு வந்துடும் ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்